கொரோனா தொற்றை சமாளிப்பதற்காக சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 6767 பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவர்களையும் சேர்த்து பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 131,868 அதிகமாயிருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டுமே 147 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இவங்களையும் சேர்த்து பலி ஆனவர்களோட எண்ணிக்கை 3,867 இந்தியா முழுக்க உயர்ந்திருக்கிறது. 54,440 பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க, அதாவது 41.28% பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவங்களில் 70% பேர் மகாராஷ்டிரம், தமிழ்நாடு, குஜராத், டெல்லி, மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான் ஆகிய 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 11 மாநகராட்சி பகுதிகளில் தான் இருக்கிறாங்க. மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக சென்னை மாநகராட்சி தான் விளங்கிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் நேற்று முன்தினம் அந்த 11 மாநகராட்சிகளுடைய சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர்கள், கமிஷனர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கூட ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. அப்பதான் மாநகராட்சி பகுதிகளில் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸோ அதன் காரணமாக இந்த கொரோனா பரிசோதனை நீங்கள் தீவிரப்படுத்துங்க, தீவிரப்படுத்தி உரிய சிகிச்சையை கொடுத்து உயிரிழப்புகளை வெகு சீக்கிரமாக குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 11 மாநகராட்சிகள்லையுமே கொரோனா பரவலை கட்டுப்படுத்துறது பெரிய சவாலாக இருக்கு. தேசிய சராசரியை விட இந்த பகுதிகளில் மட்டுமே அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறுகிய காலத்தில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையானது இரு மடங்காக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு கொரோனா தொற்றை சமாளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடிய வகையில் இந்த 11 மாநகராட்சியில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தணும், அதுக்கு உறுதி எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டல்களில் ஆக்சிஜன் வசதியோடு கூடிய தனி வார்டுகளை அமையுங்க. அதே போல வென்டிலேட்டர்ஸ், தீவிரமான சிகிச்சை பிரிவு படுக்கைகள் போன்றவற்றை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. தனியார் ஆய்வகங்கள், தனியார் ஹாஸ்பிட்டல்ஸோடு சேர்ந்து சளி மாதிரிகளை சேகரிப்பது, தாமதம் இல்லாமல் பரிசோதனையை வேகமாக நடத்துறது போன்ற விஷயங்களை விரைவாக செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன். மக்கள் நெருக்கம் உள்ள பகுதிகள், குடிசை பகுதிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மீது கூடுதலான கவனம் செலுத்தணும். மேலும் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்படாத மாநகராட்சி பகுதிகளில் வெகு சீக்கிரமாக அதை அமைக்கணும். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைக்கு தேவையான உதவிகளை அதன் மூலமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில். ஸோ சென்னை உட்பட அந்த 11 மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொண்டு சுகாதார கட்டமைப்பை எப்படி சீர்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும்.